சென்னை செல்லம்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. தீபாவளி பண்டிகைக்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பி வருவதற்கு வசதியாக 26ஆம் தேதி வரை கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, மதுரையை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது, அங்கிருந்து மக்கள் சென்னை திரும்ப, அதே போல பிற மாவட்டங்களில் என்ன நிலவரம்? தீபாவளியை கொண்டாடுவதற்காக சென்னை தலைமை பகுதியிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் 500,000க்கும் அதிகமான மக்கள் மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு தீபாவளியை கொண்டாடுவதற்காக வந்திருந்தார்கள். தற்பொழுது தீபாவளி சுமூகமாக முடிந்து மீண்டும் தங்களுடைய அந்த வேலை பார்க்க ஊருக்கு செல்வதற்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான பேருந்துகள் வந்துட்டு, அது வழக்கத்தை விட கூடுதலாக பேருந்துகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரையிலிருந்து மட்டுமே மீண்டும் தமிழகம் முழுவதும் பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்கு 300க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இந்த பகுதியில் முன்பதிவுக்கு உண்டான அந்த பணி தொடங்க இருக்கின்றன. சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மதுரையிலிருந்து வந்த மீண்டும் செல்லக்கூடியவர்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்கிவிடக்கூடாது என்பதை முன்கூட்டியே கருத்தில் கொண்டு விடுமுறை இன்று ஒரு நாள் இருந்தாலும் அதை முன்பாகவே வந்துட்டு சென்னை உள்ளிட்ட பகுதிக்கு செல்வதற்கு ஆயத்தமாகி முன்பதிவு செய்வதற்காக வந்து காத்திருக்கிறார்கள். மக்கள் எந்த விதமான நெரிசலும் அடையாமல் தங்களுடைய அந்த சொந்த ஊரிலிருந்து அவர்கள் பணி செல்லக்கூடிய அந்த ஊர்களுக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. சென்னை செல்லம்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.